இயற்கை முறையில் மருந்தோ மாத்திரையோ இதெல்லாம் வந்து நாங்கள் எடுத்து சொல்கிறதும் இல்லை, நாங்கள் கொடுக்கறதும் இல்லைங்க. வெறும் தடவல் முறை மட்டுமே. வர்மங்கிற வந்து ஒரு சாதாரண செயலுங்க. எங்கே பிடிப்பு இருக்கோ, எங்கே அடைப்பு இருக்கோ, அந்த அடைப்பு எல்லாமே தெரியும். சும்மா தடவல் தடவிட்டு அனுப்புறதே கிடையாது, அந்த பாயிண்ட் ரிலீஸ் பண்ணி ஆகணும். ரிலீஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு நோய் தீரும். ராஜா காலத்து வைத்தியம். உடம்புல அடிபடுற போது உடம்பு பாயிண்ட்ல படுறச்சுன்னா மயக்கம் போட்டுருவான். லேசான கால் வலி கை வலினா லேசாக தடவிட்டோம்னா போயிடும். ஒரு 10 கிலோ தான் தூக்கலன்னா நாம் 50 கிலோ தூக்கிடுவோம், அந்த அன்னைக்கு பிடிச்சிக்கும். வர்மத்தில் வந்து நிறைய முறை இருக்குது. அது நாங்கள் செய்கிற முறை வந்து வர்ம தடவல் முறை. நீங்கள் இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கோன்னா எங்கிட்ட வர்றவங்களை வச்சு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம். மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் பேர்? நான் வர்ம வைத்தியம் பண்ணிகிட்ருக்கேங்க. என் பேர் கல்யாண சுந்தர். வர்மத்தில் வந்து நிறைய முறை இருக்குது. அது நாங்கள் செய்கிற முறை வந்து வர்ம தடவல் முறைன்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வர்ற மக்களுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நோயை தீர்த்து அனுப்புறத பார்த்து பண்ணிகிட்ருக்கோம். வர்ம தடவல் முறையில் என்னென்ன? வர்ம தடவல் முறையில் அதிகபட்சமாக பண்ணுறது இந்த இடுப்பு வலின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, தண்டு வடம், இடுப்பு, முதுகு, அடுத்து கழுத்து வரும். கழுத்து வழியில் ரொம்ப சிறப்பாக இந்த கழுத்தில் காலர் போட்டுக்கிட்டு இடுப்பில் பெல்ட் போட்டுருக்காங்க இல்லைங்க, அந்த காலர் போட்டதை இடுப்பு பெல்ட் போட்டதெல்லாம் நம்ம வந்து எடுத்துட்டுலாம். அந்த ஒரு முறை வந்துட்டாங்கனாவே அதுக்கு அடுத்து அவங்க வந்து அந்த கலர் போட வேண்டியதில்லை. அடுத்தது வந்து இதுலேயே வந்து இந்த கை வலி, கை தூக்க முடியாத சிரமப்படுறாங்கலாம், அதெல்லாம் சரி பண்ணலாம். மூட்டு வலியில் உள்ளவங்களுக்கு அடுத்தது வந்து இந்த மூட்டு வலி, மூட்டு வலியில் சிரமப்படுறவங்களுக்கு வந்து மூட்டு பார்த்துட்டு நமக்கு அறுவை சிகிச்சை இல்லாமலே இந்த மூட்டு வலியை குணப்படுத்துறதுக்கான இது பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கடுத்து கால் இருக்குது பார்த்தீங்களா, பாதம், பாதத்தில் வந்து கால் உண முடியாத, கால் எழுந்திரிச்சோடனே கொஞ்ச நேரம் நடக்கிறவோ தடுமாறி நடப்பாங்க, அந்த தடுமாற்றத்தையெல்லாம் நாம் வந்து அது சரி பண்ணலாம். மற்றபடி வந்து நாங்கள் பெரிய லெவலில் பண்ணல, சிம்பிளாக இயற்கை முறையில் மருந்தோ மாத்திரையோ இதெல்லாம் வந்து நாங்கள் எடுத்து சொல்கிறதும் இல்லை, நாங்கள் கொடுக்கறதும் இல்லைங்க. வெறும் தடவல் முறை மட்டுமே. அது மசாஜ்னு கூட சொல்ல முடியாது, மசாஜ் அளவுக்கு வராது, ஆனால் தடவல் மட்டுமே. அந்த வர்மத்தில் எங்கெங்கே அடைப்பு இருக்கோ அந்த அடைப்புகளையெல்லாம் சரி பண்ணி செய்கிறத இந்த வர்ம முறையே, இந்த தடவல் முறையே அதுதான். இதை வந்து நான் கற்றுக்கிட்டது வந்து நான் ஒரு குருநாதர் வச்சு கற்றுக்கிட்டோம். வர்மங்கிற வந்து ஒரு சாதாரண செயலுங்க. கடல், இந்த கடலில் நாங்கன்னு சொல்ல நானும் கூட சொல்லிக்கலாம், நான் வந்து இப்போ கால் பதிச்சிருக்கேன் கடலில் வந்து. சொல்லுவாங்கள்ல கடல் அலையில் எவ்வளோ ஆழம் இருக்கும், அதில் வந்து இப்போ நான் கால் மட்டும் பதிச்சிருக்கோம். நாங்கள் கப்பல் ஏறி போகல, கடலில் முழுசாக முழுகி பார்க்கல, இப்போ தான் வந்து கால் பதிச்சு எங்களால் முடிஞ்சதை மக்களுக்கு வந்து செஞ்சிட்ருக்குறோம். நீங்கள் இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கோன்னா எங்கிட்ட வர்றவங்களை வச்சு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம். எத்தனை வருஷம் பண்ணிட்டுருக்கீங்க? ஒரு 20 வருஷம் பண்ணிட்டுருக்கேங்க. ஒரு 20 வருஷம் பண்ணிட்டுருக்குறோம். 20 வருஷமாக சிம்பிளாக பண்ணிட்டுருக்குறோம், நாங்கள் பெருசாக விளம்பரம் கொடுக்கல. இப்போ வந்திருக்கிற நண்பர் வந்து இந்த மக்கள் இதில் வந்திருக்காரு, யூடியூப்லேயும் வந்திருக்காரு. அவர் வந்து நெருங்கிய நண்பர், அவர் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டார். எப்படியாவது ஏன் நீங்கள் வந்து எனக்கு மட்டும் தெரிஞ்ச பார்த்தாது, என்ன சார்ந்தவங்க இதில் சிரமப்படுறவங்களுக்கு வந்து தெரியணும்,
அப்படின்னு ரொம்ப ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டாரு. அதனால் சரி அவருக்காக வந்து நம்ம இந்த கொடுத்து சொல்லிகிட்ருக்கேன், நான் இது சொல்லிகிட்ருக்கேன். இதுக்கு மேலே வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு வர்றவங்களுக்கு நாங்கள் வந்து சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். எங்கெங்கிருந்தெல்லாம் வந்துட்டுருக்காங்க? எங்கெங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட என்னுடைய சர்வீஸில் வருஷத்தில் ஒரு முறை சிங்கப்பூரில் வந்து நண்பர் இருக்கார். அவர் வந்து இதுக்காக வருவார், மூணு நாள் ரூம் போட்டுக்குவார், செஞ்சுட்டு போவார். இது வந்து வெளியிலேருந்து வர்றவங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஆம்பூர்லேருந்து வராங்க, இந்த பக்கம் சிதம்பரம் அங்கேருந்து வராங்க. அது இல்லாமல் நம்ம லோக்கல் ஏரியாவில் ஈரோடு, கோயம்புத்தூர், கோபி செட்டிபாளையம், இந்த பக்கம் கிருஷ்ணகிரிலேருந்து வராங்க. தெரிஞ்சுக்கிட்டவங்க ஒவ்வொருத்தராக சொல்லி சொல்லி அவங்க நண்பர் மூலமாகவோ உறவினர் மூலமாகவோ தெரிஞ்சுக்கிட்டு அங்கங்கே வந்துட்டுருக்காங்க. வந்தவங்களை முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சிறப்பாக குணப்படுத்தி அனுப்பிச்சிட்ருக்குறோம். அவங்க மூலிமா வர்றதா என்னுடைய விளம்பரமே. நான் விளம்பரங்கிற வந்து இன்றைக்கி நண்பருக்காக நான் இதை செஞ்சிட்ருக்கேன். வணக்கங்க, என் பேர் ரத்னா, நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக, ஒரு 18 வருஷமாக வந்து இடுப்பு வலி இருந்துச்சுங்க. வெயிட்டே தூக்க முடியாது, என்னால் குனிஞ்சு நிமிர முடியாது, துணி அலசனா இடுப்பு பிடிச்சிக்கும், அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருந்தேங்க. அப்போ கரூர்லேருந்து ஒருத்தர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க, ரத்னா இங்கே போய் நீவுங்க, உங்களுக்கு நல்லா கேட்கும் அப்படின்னு சொன்னதுனால நான் ஃபஸ்ட் டைமு ஒரு அவர் தான் கூட்டிகிட்டு வந்தாருங்க. வந்து நீவுனேன். நீவுனதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் பரவாயில்லைங்க, ரிலீஃப் ஆச்சு, வலி ரிலீஃப் ஆச்சு, வெயிட் தூக்க ஆரம்பித்தேன். குனிஞ்சு குனிஞ்சு துணி அலசினேன், வந்து அந்த பிடிப்பு வரலைங்க. முதல்ல இருந்த மாதிரி இல்லைன்னா ஒரு துணி அலசினாலே எனக்கு டக்குன்னு இந்த பேக்கில் பிடிச்சிக்கும். ஆனால் இப்போ இங்கே வந்து நீவுனதுக்கப்புறம் அந்த பிடிப்பெல்லாம் நல்லா ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் கை வலிக்கு வந்து பார்க்கலான்ட்டு மறுபடியும் வந்தேங்க. இது 5வது வாரம் நான் வந்திருக்கிறேங்க. கை நீவி விட்டாருங்க. முதல்ல வெயிட்டே ஒரு சொம்பு தண்ணி எனக்கு இந்த வலது கையால் என்னால் தூக்க முடியாமல் இருந்துச்சுங்க. ஆனால் இங்கே வந்து நீவுனதுக்கப்புறம் இப்போ ஒரு பக்கெட் தண்ணியை நான் வந்து ஈஸியாக தூக்கிக்கிறேன். வலியே இல்லை, மாடிப்படி ஏறிடுறேன், கால் வலி இல்லைங்க, நல்லா இருக்குங்க. அதனால் வந்து இங்கே இவர்கிட்ட பாருங்கள், சபரி வர்மக்கள் கரூரில் இருக்காருங்க, வந்து பார்த்து க்யூர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவங்க கொஞ்சம் வலி இருக்கும், இவர் நீவுனதுக்கப்புறம் ஒரு வலி ஒரு வாரத்துக்கு வலி இருக்கும், நீங்கள் ஆஹா ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு நிறுத்திடாதீங்க. அதுக்கப்புறம் வலி இருந்தாலும் நீ தொடர்ச்சியாக ஒரு 3-4 தடவை வந்து நீவுனீங்கன்னா க்யூராக நல்லா ஆகிடுங்க. நான் கேரண்டியாக உங்களுக்கு சொல்கிறேங்க. நன்றிங்க. அது சுளுக்கு வைத்தியம் சொல்கிறாங்க, அது என்னங்க சுளுக்கு வைத்தியம்? சுளுக்குன்னா உங்களுக்கு இப்போ நடக்க ஸ்டெப் போயிட்டே இருக்கும், கால் டக்குன்னு பிசகிரும். அது பிசகுன்னு சொல்லலாம், கால் திரும்புதுன்னு சொல்லலாம். அப்படி ஏதாவது ஒரு நடந்துருச்சுன்னா அது என்ன பண்ணுவாங்கன்னா, கிராமங்களில் பழைய காலத்து இருந்தது, அப்படியே எண்ணெய் போட்டு தடவி விட்டு எடுத்து விட்டுருந்தாங்க. இன்றைக்கி பெரியவங்கள்லாம் அவங்களே இல்லை, அதனால் வந்து அந்த முறையே மாறிப்போச்சு. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, அப்படி வர்றவங்களுக்கு அது மருந்து மாத்திரைகள் சரியாயிரும். இப்போ கால் பிசகுன்னா ஒரு 4 நாளைக்கு ஊசி போட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்டாங்கன்னா அது சரியாயிரும். அதுக்கு பின்னாடி என்னாகும்னா, அது உள்ளே ரத்தம் கட்டிக்கும். அது வந்து ரத்தக்கட்டை வந்து மருந்து வந்து சரி பண்ணாது. அது நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா அந்த ரத்தக்கட்டுக்கு என்ன செய்யணுமோ பார்த்து சரி பண்ணி அனுப்பிச்சிடறோம். அதுதான் அந்த சுளுக்குங்கிறது. அப்புறம் கை சுளுக்கும், ஏதோ பொருள் தூக்குவோம் அப்போ சுளிக்கும், கைத்தூர் அப்படியே பளிச்சுன்னு பிறண்டுக்கும். அதையெல்லாம் வந்து சரி பண்ணிக்கலாம். நீங்கள் யார் இருப்பீங்க கற்றுக்கிட்டீங்க? நான் என்னுடைய குருநாதர் வந்து விருதுநகரில் இருக்காருங்க. அவர்கிட்ட தான் நான் வந்து என்னுடைய அவர் என்ன கொடுத்தாரோ அதை நான் இப்போ அப்ளை பண்ணிட்டுருக்கேன். குருநாதர்னு சொல்கிறத விட எனக்கு அப்பா அப்படின்னு சொல்லலாம். சொல்கிறது என்ன, அப்பா தான் அப்படியே வச்சுக்கலாம். அப்புறம் குருநாதர் வந்து அவர் நிறைய வித்தை தெரிஞ்சவருங்க. ஆனால் எனக்கு கொடுத்தது வந்து இந்த வர்மம் மட்டும் போதும், நீ வர்மம் வந்தால் போதும். அவர் சித்தால் வந்து பெரிய லெவல் பண்ணாருங்க. அவர் கடல், அதில் அவரோட நான் இணைஞ்சு பண்ணிகிட்ருக்கேன். அவர் கொடுத்த வித்தையை இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன். அவர் என்னை விட்டு போய் ஒரு 10-12 வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவர் கொடுத்த இந்த தர்மத்தை நான் அப்படியே ஓட்டி போயிட்டுருக்கோம். ஒரு நாளைக்கு எத்தனை பேர் பார்க்குறீங்க சார்? ஒரு நாளைக்கு நான் பார்க்குறேங்கிற வந்து எப்படியும் ஒரு 10 பேர்லேருந்து 20 பேர் கூட பார்க்கலாம். கொஞ்சம் அதிகபட்சம் ஒரு 30 பேர் பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப நிறைய பண்ண முடியாதுங்க. இப்போ 100 பேர் 200 பேருக்கு வந்து குமிஞ்சிட்டாங்கனாலும் நம்ம வந்து பார்க்க முடியாது. ஒரு அளவாக பார்க்கலாம். ஏன்னா இது எல்லாமே பேலன்ஸ் கொடுக்குற வேலை. சும்மா தடவை விட்டு அனுப்புகிறதே கிடையாதுங்க.
அந்த பாயிண்ட்டை ரிலீஸ் பண்ணி ஆகணும். ரிலீஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு நோய் தீரும். அதை எப்படியா நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க? அது இதுதான் வந்து அந்த உடல் மொழின்னு சொல்ல உடம்பை படிக்கிறதுன்னு கூட சொல்லலாம். இப்போ புக்கில் படித்தோம்னா இந்தந்த பாயிண்ட்டு இங்கே இங்கே இருக்குது, இந்த வறுமை இங்கே இருக்குது, இப்படி நிறைய சொல்லலாம். அது புக்கில் வரிசையை படிச்சுட்டே வரலாம், நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் உடம்பு முழுசாக படிக்கணும், படிக்கணும்னா தெரிஞ்சுக்கணும். அது நம்ம ஒவ்வொரு இடமா தேட உடம்பு இருக்கிற பிரச்சனைகள் வந்து நமக்கு தெரியும். எங்கே பிடிப்பு இருக்கோ, எங்கே அடைப்பு இருக்கோ, அந்த அடைப்பு எல்லாமே தெரியும். அந்த அடைப்பை பார்த்து நம்ம சரி பண்ணி விடுறதான் இந்த வச்சுங்களேன். இது வந்து இப்போ வந்தது இல்லைங்க, இது பழங்காலத்து வைத்தியம். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப பழமையானது ராஜ வைத்தியம்னு சொல்ல, ராஜா காலத்து வைத்தியம். ராஜ வைத்தியம் ராஜா காலத்து வைத்தியம்.